ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேண்ட் மீட்டர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று மூணாவது புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சிம்பிளாக சாமி கும்பிட்டோம். பெருமாள் சாமி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் எங்கள் வீட்டு கார்டன் பாருங்கள், இப்படி ஆகிடுச்சு. வெத்தலை செடியெலாம் காஞ்சி போச்சு. நான் ஒரு வாரம் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் இருந்ததுனால செடிக்கு தண்ணி விடாமல் போயிட்டோம். அதனால் எல்லாம் சருகு மாதிரி ஆகிடுச்சு. அப்படி காஞ்சி போய் எடுத்து போட்டேன். இது இப்போ கூடிய கார்டனில் கூடிய சப்போட்டா மரம், குட்டியாக சப்போட்டா பழம் வச்சுருக்கு. இது முருங்கை மரம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சிம்பிளாக புரட்டாசி சனிக்கிழமை சாமி கும்பிட்டோம். நீங்களும் இது மாதிரி கும்பிட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய கார்டன் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் ஒரு வாரம் இருந்ததுனால தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டோம். வெத்தலை கொடியெல்லாம் காஞ்சி போச்சு. இப்போ கொஞ்சம் துளுத்துட்டு வருது. இப்போ வேறு வீடு மாறிட்டோம் இல்லையா, அந்த இடத்துல பொதி கொண்டு வந்து வச்சுருக்கோம். இன்னும் செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் தான் வெயிட்டெல்லாம் எடுத்து மாற்றி வைக்கணும். இப்போ வந்திருக்க வீட்டோடைய கார்டன் இது. ரோஸ் செடி வச்சுருக்காங்க நிறையா, முருங்கை மரம், வாழை மரம்லாம் இருக்குது. இது அங்கேருந்து கொண்டு வந்து வச்ச தொட்டியில் சங்கு பூ பூத்துருக்கு. இந்த மஞ்சள் அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்கோம், இன்னும் அரேஞ்ச் பண்ணல. இது சப்போட்டா மரம், முருங்கை மரம், வாழை மரம் இதெல்லாம் இருக்குது. குட்டியாக ஒரு சப்போட்டா காமிக்கிறேன் பாருங்கள். இதோ அழகாக குட்டியாக இருக்குது. இந்த எல்லாம் வாழை மரம் இருக்குது. இதுதான் எங்களுடைய வேகனார் காரு, செட்டுக்குள்ளே விட்டுருக்குறோம். இந்த செட்டுக்கு அந்த பக்கமும் தோட்டம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், துணி துவைக்கிற கல் இருக்குது, ஒரு டேப் போட்டிருக்காங்க. இங்கே வாழைத்தோப்பு நிறைய வச்சுருக்குது.